நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்தமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கும் இந்த ஜாஸ்வா டிவி மூலமாக உங்களோடு கூட பேசுவதிலே, உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் எங்கே இந்த பட்டணத்தில் இருக்கிறீர்கள், எந்த கிராமத்தில் இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் உங்களை கர்த்தர் அறிவார், கர்த்தருக்கு தெரியும். அதனாலே இப்பொழுது கர்த்தருடைய காரியத்தை குறித்து, அதாவது மலைகளை குறித்து, மோரியா தேசத்தினுடைய மலையை குறித்தும், சியோன் மலையை குறித்தும், சீனாய் மலையை குறித்தும் பேசி கொண்டு வருகிறோம். அது இப்பொழுது சியோன் மலை, இந்த சியோன் மலையை குறித்து ரொம்ப தேவன் மிக ஆழமாக பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதை குறித்து நாம் கொஞ்சம் சற்று நேரம் தியானிப்போம். இந்த சியோனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கிறதா இல்லையா என்பது நமக்கு தெரிய வரணுங்க. சியோனை என் ஜனம் என்று அவர் சொல்லுகிறார். சியோனை என் ஜனம் என்று சொல்லுகிறார். அப்படியானால் சியோனுக்குள் நம்மை கொண்டு போகிறவர் அல்லவா அப்படி சொல்ல முடியும். அப்படினாலே இந்த காணொலியை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காணொலி வருவதற்கு அருமையான ஜாஸ்வா டிவி குடும்பத்தினர் தான் இதற்கு மிக முக்கியமான காரணம். முதலாவது கர்த்தர். கர்த்தருக்கு அடுத்தபடியாக இந்த ஜாஸ்வா டிவி குடும்பத்தினருக்காக நன்றி சொல்லுங்கள். அவர்களோடு இணைந்து செயல்படுகிற உங்களை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். நீங்கள் ஜெபியுங்கள், நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 132 சங்கீதம் 13-14 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலம் ஆகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினேன், விரும்பினபடினால் இங்கே வாசம் பண்ணுவேன் அப்படின்னு இந்த வேத வசனம் சொல்லுகிறது. ஆனப்படினாலே பிரியமான தேவ ஜனமே, நாம் அநேக காரியங்களை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் வாசித்தாலும் இந்த மலைகளின் ரகசியத்தை குறித்து நாம் கொஞ்சம் அறிய வேண்டும். வாசித்திருப்பீங்க, வாசிக்காமல் இல்லை. சிலர்லாம் பரிசுத்த வேதாகமத்தை மணிக்கணக்கில் வாசிக்கிறாங்க, புத்தகம் புத்தகமாக வாசிக்கிறாங்க, வசன வசனமாக வாசிக்கிறாங்க. நிறைய பரிசுத்தவான்கள் அப்படி செய்கிறாங்க. அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுதும் சியோனை குறித்து இன்னொரு காரியத்தை நாம் கவனிப்போம். ஒரு வசனம், சங்கீதம் 87 சங்கீதம் அதில் முதலாம் வசனம் வாசிக்கிறேன். அவர் சியோன், அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. அப்படி அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது என்று. அப்போ பர்வதம் என்றால் சியோன் பர்வதம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அந்த சியோன் பர்வதம் அஸ்திபாரம் உள்ள ஒரு பர்வதம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அதை குறித்ததான சில காரியங்களை நாம் நாம் கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசின் புஸ்தகம் 14:32 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 14:32 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்பொழுதும் இந்த ஜாதியின் ஸ்தானாபதிகளுக்கு என்ன மறு உத்தரவு சொல்லப்படும்? கர்த்தர் சியோனை அஸ்திவாரப்படுத்தினார், அவருடைய
ஜனத்தில் சிறுமைப்பட்டவர்கள் அதிலே திடன் கொண்டு தங்குவார்கள் என்பதே அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ சியோனை கர்த்தர் அஸ்திபாரப்படுத்துகிறார். இன்னைக்கு பாருங்க, ஒரு வீடு கட்டணும்னா அதுக்கு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அஸ்திபாரம் தான். அஸ்திபாரம் இல்லாமல் எந்த வீடுமே கட்ட முடியாது. அப்படி கட்டினா அது இடிஞ்சு போகும். சமீபத்தில் சென்னை பட்டணத்தில் நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். மௌலிவாக்கம் என்கிற ஒரு இடத்துல அடுக்குமாடி கட்டடத்தை கட்டினாங்க. அடுக்குமாடி கட்டடத்தை கட்டினாங்க, பிரம்மாண்டமாக பல கோடி ரூபாயில் கட்டினாங்க. ஆனால் அந்த அந்த பில்டிங் அப்படியே கீழே இறங்கிட்டு. கொஞ்சம் கவனிச்சு சிந்தித்து பாருங்க. அவங்களும் அஸ்திபாரம் போட்டுதான கட்டிருப்பாங்க இல்லையா? அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் ரொம்ப பதறி போய் இடங்களை விட்டே வெளியேறினாங்க. பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் அந்த கட்டடம் அப்படியே உள்ள இறங்கி மிக வேதனையான ஒரு காரியத்தை உண்டாக்கிட்டு. அதே போல் நம்ம வீடு கட்டும் பொழுது எத்தனை அடியில் கட்டணும், அஸ்திபாரம் போடணும், எத்தனை அடி பில்டிங் மேலே ஏற்ற போகிறோம் அப்படின்னா நல்ல ஆழமாக தோண்டி, நல்ல ஆழமாக தோண்டி அந்த தோண்டப்பட்ட அஸ்திபாரத்தை நல்ல காங்கிரீட்டு கம்பிலாம் போட்டு தான் நீங்கள் கட்டுவீங்க. ஏன்னா ரெண்டு மாடி, மூணு மாடி, நாலு மாடி கட்டடம்லாம் எழுப்பணும்ல. அதனால் அந்த தரையினுடைய தன்மை, நாம் தோண்டுகிற அஸ்திபாரத்தினுடைய ஆழங்கள், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இடத்தினுடைய தன்மைகள் எல்லாவற்றையும் பார்த்து தான் நாம் வந்து என்ன செய்வோம்னா வீடு கட்டுவோம். ஆண்டவரும் தனக்கு சியோனிலே ஒரு வீட்டை கட்டுகிறார். அந்த வீட்டுக்கு அஸ்திபாரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார் பாருங்க. நான் அதை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 21 அதிகாரத்தில் அதனுடைய அஸ்திபாரத்தை குறித்து ரொம்ப தெளிவாக அழகாக ஆவியானவரால் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்களேன். எவ்வளவு அழகாக, ரொம்ப தெளிவாக. நம்ம போடுற அஸ்திபாரம் மாதிரி இல்லைங்க. நம்ம வெறும் கல், மண், சிமெண்ட் இதெல்லாம் போட்டு சேர்த்து கலந்தன கட்டுவோம் அஸ்திபாரம். இவர் எப்படி அஸ்திபாரம் போடுறார் பாருங்களேன், அதான் மிக முக்கியம். இந்த அஸ்திபாரத்தினுடைய தன்மையை பாருங்களேன். 21 அதிகாரத்தினுடைய 19 வசனத்தை நான் 18-19 வாசிக்கிறேன். அதன் மதில்கள் வச்சிர கற்களால் கட்டப்பட்டு நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பாக சுத்தம் பொன்னாய் இருந்தது. நகரத்தின் மதில்கள் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல். பாருங்க, எதை வச்சு அவர் இந்த சியோனுடைய தன்னுடைய வீட்டை, சியோன் வீட்டை, சியோன் பர்வதத்தை, தேவனுடைய பர்வதமாகிய சியோன் பர்வதத்தை எப்படி கட்டுகிறார்? அதற்கு முதலாவது அஸ்திபாரத்தினுடைய கல் என்னவா அப்படின்னா, அவர் சொல்றாரு பாருங்களேன், முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல்லாம். வச்சிரக்கல் நம்ம ஏரியாவில் இங்கே எங்கேயாவது இருக்குன்னா சிலருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட கல் வந்து எல்லா இடங்களையும் கிடைக்காது. ஆனால் பரலோகத்தில் தேவன் அஸ்திபாரம் போட்டு தன்னுடைய வீட்டை கட்டுகிறார். எங்க, வானத்துக்கு மேலே எப்படிங்க அஸ்திபாரம் போட முடியும்? அவருடைய பர்வதம் சியோன் மலையில் இருக்கு. சியோன் மலையில், சியோன் மலை தான் அவர் வாசம் பண்ணுற வாசஸ்தலம். அந்த வாசஸ்தலத்தில் இவர் போய் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அதுக்கு ஒரு பிரம்மாண்டமான வீடு அவருக்கு. நீங்கள் வீடு கட்டணும்னா எப்படி கட்டுவீங்க? நாலு பிள்ளைகள் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நல்ல வசதி வாய்ப்புகள் வந்தவங்க, நாலு பிள்ளைகளுக்கு ஒரு பெட்ரூம் போட்டுருவோம், நமக்கு ஒரு பெட்ரூம் போட்டுருவோம், குடும்பத்தோடு சேர்ந்து 5 பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் எல்லாம் சேர்த்து அது ஒரு ஒரு பிரம்மாண்டமாக நீங்கள் கட்டுவீங்க. கட்டி முடித்து ஒரு பிரதிஷ்டை வைப்பீங்கல்ல, அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும் இவ்வளவு பிரம்மாண்டமாக கட்டிருக்கீங்க அப்படின்னுட்டு. ஆனால் யாருக்குமே தெரியாது நீங்கள் எவ்வளோ சிரமப்பட்டது கட்டினீங்கன்னுட்டு. இப்போ ஆண்டவரும் அவர் வந்து தன்னுடைய கூடாரமாகிய வாசஸ்தலம், தன்னுடைய வீடு, அதாவது மோரியா தேசத்தினுடைய மலை வந்து அது ஆராதனை ஸ்தலம்,
அங்கே பலி செலுத்துதல் கிரியைகளை காண்பிக்கிறது. அது மக்களுக்கும் தேவனுக்குரிய ஒரு காரியத்தை அங்கே உண்டாக்கி. ரெண்டாவது, சீனாய் மலை சட்டங்கள் சீர்திருத்தங்கள் இவைகள் உண்டாக்கப்படுகிற இடம் சீனாய் மலை. சியோன் மலை, சியோன் மலை தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம். அவருடைய வாசஸ்தலத்துக்குள்ள தூதர்கள், பரிசுத்த தூதர்கள் எல்லாம் நிறைந்திருப்பார்கள். எங்க பார்த்தாலும் இந்த மூணு மலைகளிலுமே ஆராதனைக்குரிய முக்கியத்துவம் அங்கே இருக்கும். ஆராதனைக்குரிய முக்கியத்துவம் அங்கே இருக்கும். நம்ம ஆராதனைகளை ரொம்ப அசட்டை பண்ணுறோம் இல்லையா? ஆலய ஆராதனைகளை ரொம்ப அசட்டை பண்ணுறோம். அசட்டை பண்ணக்கூடாது. அதாவது தாவி சொல்கிறான், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்றான். ஆலயத்துக்குள்ளே போகும்போது நம்முடைய அலங்காரம் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாக இருக்கணுமா? அதாவது நீங்கள் வெளியே உடுத்தி கொள்கிற உடுப்பு இருக்கு இல்லையா, இந்த புறம்பான அலங்கரிப்பு அல்ல அது. உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவி ஆத்மா அதில் ஒரு அலங்கரிப்பு இருக்க வேண்டும். அந்த அலங்காரம் தான் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றதுன்றார். சாந்தம் அமைதல் உள்ள குணம்ன்றார். பேதுரு சொல்றாரு, சாந்தமும் அமைதல் உள்ள குணமாகிய குணமே உனக்குள்ளே அலங்காரமா இருப்பதாக. அப்ப அலங்காரமான ஒரு கர்த்தரை நம்ம அலங்கரித்து வைத்திருக்கிற சபைகளில போய் நம் கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்றால் அந்த ஆராதனைக்குள்ளே தேவன் இறங்கி வருகிறார். தேவன் இறங்கி வருகிறார். நம்முடைய சத்தத்தை அவர் கவனித்து கேட்கிறார். இங்கே அவர் இந்த சியோன் மலையின் மேல் தான் கட்டுகிற அந்த வீட்டுக்கு முதலாவது அஸ்திவாரம் என்ன அப்படின்னா வச்சிரக்கல்லாம். ரெண்டாவது அஸ்திவாரம் பாருங்களேன், 12 அஸ்திவாரம், 1-2 இல்லை. நீங்கெல்லாம் அந்த என்ன சொல்றீங்க, பில்லர் போடுறீங்கல்ல, 4 பில்லர், 6 பில்லர், 8 பில்லர் எல்லாம் போடுறீங்கல்ல. இவர் 12 போட்டிருக்கிறார். சோத்திரம் 1-2 இல்லைங்க, 12 அஸ்திவாரம். ரெண்டாம் அஸ்திவாரத்திற்கு இந்திர நீளம் அப்படின்னு ஒன்று, இந்திர நீளம். அந்த ரெண்டாம் அஸ்திவாரம் ஃபுல்லா இந்திர நீளம். முதல் இதுக்கு வச்சிரக்கல் ஃபுல்லா. அந்த அஸ்திவாரம் எவ்வளவு ஆழமோ அவ்வளோ ஆழத்துக்கு வச்சிரக்கல். எங்க இதெல்லாம் சாதாரண கல் அல்ல, விலையேறப்பெற்ற கற்கள், விலையேறப்பெற்ற கற்கள். அப்படி விலையேறப்பெற்ற கற்களால தேவன் தனக்கு ஒரு வீட்டை கட்டுகிறார், பிரம்மாண்டமான வீட்டை கட்டுகிறார். இப்ப நமக்கு எல்லாம் அதை பார்க்கணும் ஒரு ஆசை இருக்கா இல்லையா? நம்ம கண்டிப்பா அதுக்குள் போவோங்க. அந்த சியோன் மலைக்குள்ள, சியோன் பர்வதத்துக்குள்ள போவோம். தாவீதுக்கு எப்பொழுதும் நெருக்க வருதோ சொல்லுவானா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா ஏறெடுக்கிறேன். பர்வதங்கள் தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம் அல்லவா? அதனால தான் சொன்னாரு, கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அப்ப சியோன் பர்வதமே ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு பெரிய பர்வதம் இல்லையா? அதனால அதுக்கு ரெண்டாவது அஸ்திபார கல் வந்து இந்திர நீளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது அஸ்திபாரம் என்ன அப்படின்னு கேட்டா சந்திரகாந்தம். சந்திரகாந்தம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க இருக்கு நீட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைங்க. சந்திரகாந்தம் அதெல்லாம் நம்ம பூமியில் இருந்திருக்கு. ஏன்னா இந்தியா வந்து தாவரங்களால் நிறைந்த ஒரு பெரிய நாடு இந்தியா தேசம். இதுக்குள்ள வந்து நிறைய பேர் கொள்ளையடிச்சு போனாங்க, வெள்ளைக்காரன் உட்பட எல்லாரும் கொள்ளையடிச்சு தான் போனாங்க. நம்ம நாடு வந்து ஒரு செல்வ செழிப்பானது, சகலவிதமான ரத்தினக்களால் நிறைந்த ஒரு பட்டணம் தான் நம்முடைய தேசம், நம்முடைய தேசம் இந்தியா தேசம். அப்ப பாருங்க, இவர் வந்து இதுக்கு கற்ற மூன்றாவது அஸ்திபாரக்கல் வந்து சந்திரகாந்தம். சந்திரகாந்தம் நாலாவது ஒரு அஸ்திபாரத்திற்கு மரகதம். இன்னைக்கு நிறைய பேர் பெண் பிள்ளைகளுக்கு மரகதம்னு பேர் வச்சிருக்காங்க. இது ஒரு விதமான கற்கள் தான். நான் சொல்கிறதெல்லாம் கற்கள் தான். அது வச்சிரகல்லா இருக்கட்டும், இந்திர நிலமா இருக்கட்டும், சந்திரகாந்தமா இருக்கட்டும், மரகதமா இருக்கட்டும், எல்லாமே கற்கள் தான். அப்ப தேவன் கற்களாலே
விலை உயர்ந்த கற்களாலே தனக்கு ஆலயத்தை கட்டி கொண்டிருக்க, தனக்கு வாசஸ்தலத்தை கட்டி கொண்டிருக்கிறார். அந்த வாசஸ்தலம் கட்டி முடிக்கும் பொழுது மகிமை வெளிப்படும். சரி, நான்கு பார்த்தோம். ஐந்தாவது கல் வந்து அஸ்திபார கல் என்னன்னு கேட்டீங்கன்னா கோமேதகம் அப்படின்னு ஒரு கல்லுங்க. கோமேதகம், நீங்கள் உங்கள் முன்னோர்கள் ஒரு வித்தியாசமான ஆட்கள்லாம் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க கோமேதகம். இந்த கற்கள் நம் கண்களில் காணலை. ஐந்தாவது, ஆறாவது என்னவா அப்படின்னா ஆறாவது பதுமராகம் பத்மராகம் இல்லை, பதுமராகம். ஆறாவதுக்கு பேரு பதுமராகம். இப்படி தேவன் ஒவ்வொரு கற்களை கொண்டு கட்டி பரிசுத்தமான சியோன் பர்வதத்தை கட்டி எழுப்புகிறார். சியோன் பர்வதம் முழுவதுமாய் இசைவாய் கூட்டி கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால்தான் எபேசியரில் ஒரு வசனம் உண்டு, நான் இந்த வசனத்தை கொஞ்சம் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபேசியர் 2 அதிகாரம் பத்தொன்பதுலேருந்து வாசிக்கிறேன். ஆகையால் இனி நீங்கள் அந்நியரும் பரதேசியுமாய் இராமல் பரிசுத்தவான்கோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போ சில தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர்கள் மேல் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அவர்கள் மேல் நீங்களும் ஆவினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, வேதத்தை அறிந்து அதன்படி செய்கிறவர்களே, தங்கள் பிள்ளைகளுக்கு இந்த 3 மலைகளின் ரகசியத்தை குறித்து நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு காலத்தில் எங்கள் அப்பா அம்மாலாம் எனக்கு அப்படி சொல்லி கொடுக்கல. இதெல்லாம் கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம். பரிசுத்தவான்களை கொண்டு உபதேசிக்கப்பட்ட சில காரியங்கள், இவைகள் நம்ம நன்கு அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலியை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை விடுவிப்பார், உயர்த்துவார், பெருகுவார். அதெல்லாம் இந்த உலகத்தோடு முடிஞ்சு போயிடும். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்குள்ளே நீங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறீர்களா? ஆவிக்குரிய ஆளுகை உங்களுக்கு உண்டாயிருக்கிறதா? ஆவிக்குரிய நன்மை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா? அதற்காகத்தான் அந்த காணொலி. நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே, உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தை, சியோன் பர்வதத்தை உம்முடைய சித்தம் போல வடிவமைத்து அதை அழகாக நேர்த்தியாக அதற்கு அஸ்திபாரம், 12 அஸ்திபாரங்களை போட்டு அழகாக கட்டி வருகிறீர். வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்னுடைய அப்போ அஸ்திபாரத்தினாலே நீங்கள் கட்டப்படும்படியாய் அதற்கு மூலைக்கல் இயேசு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மூலைக்கல்லை சியோனிலே வைக்கிறேன். அதன் மேல் நம்பிக்கையாயிருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சியோனை கட்டி எழுப்புகிற கர்த்தர் அதற்குள்ளே தம்முடைய ஜனத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று விரும்பி தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் கல்வாரி சிலுவையிலே அனுப்பி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தேன் என்று சொல்லி எங்களை பார்த்து சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு எங்கள் காதுகளை தனித்துக் கொண்டிருக்கிற தகப்பனே, இந்த காணொலியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சியோனின் அனுபவம் வர வேண்டும், சியோனுக்குள் கடந்து வர வேண்டும். கர்த்தர் சியோனை கட்டி எழுப்பி தம்முடைய மகிமையில் வெளிப்படுவார் என்று விதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, உம்முடைய மகிமையில் நீ வெளிப்படும் பொழுது உம்முடைய ஜனமாகிய பூமியில் இருக்கிற பரிசுத்தவான்களாகி எங்களையும் ராஜ்யத்திலே கொண்டு சேர்ப்பதற்கு எங்களுக்காக ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி கொண்டிருக்க, ஒரு பெரிய இடத்தை கட்டி கொண்டிருக்கிறீர்கள். அதற்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க அனுக்கிரகம் பண்ணுகிறார்.
கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.